ஓம் ஞானமூர்த்தி ஸ்ரீ சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவுல வந்து சுக்கிர பகவான் வந்து ஒருவர் ஜாதகத்துல வந்து முழுமையான யோகத்தை கொடுக்க வேண்டுமா, அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் என்ன? சுக்கிர பகவான் வந்து ஒருவர் ஜாதகத்துல வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில், 6-8 பாதகம் மாரகம் தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை நீங்க வந்து அனுபவிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ப தெரியும், வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமா இருக்கும். எதை எடுத்தாலும் சொகுசு, அழகு, லஜ்ஜியான ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே சுக்கர பகவானால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அதே சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து 6-8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு அவர் வந்து பிரச்சனைக்குரிய அமைப்புல வந்து சிக்கிட்டார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்துமே வந்து கேள்விக்குறியாவே இருக்கும். சுகபோகமான ஒரு வாழ்க்கை இல்லை, நல்ல மனைவி இல்லை, நல்ல தாம்பத்திய சுகம் இல்லை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் இப்படி எல்லா விஷயத்திலும் பிரச்சனை இருக்கும். பெண்களால் அசிங்கம் இப்படி எல்லாமே வந்துகிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம எது எதெல்லாம் யோகம்னு நினைக்கிறோமோ அதை போது அப்படியே ரிவேஸ்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த யோகத்தை வந்து நீங்கள் பரிபூர்ணமாக அடைய முடியும். எல்லாருக்கும் அப்படி அமையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த சுப கிரகம் வந்து மிதுனம், கன்னி, துலாம், சரிங்களா, துலாம், ரிஷபம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம், இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து கண்டிப்பாக முழுமையான யோகத்தை தங்கு தடையில்லாமல் பிரச்சனையோடு இருந்தால் கூட அப்படியே முணங்கிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் தனுசு, மீனம், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மேஷம், விருச்சகம், கடகம், சிம்மம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து 8ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் வருவார். இப்படி வரும் பட்சத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்த சுகபோகமாக கொடுக்குறாரு அப்படின்னாச்சுன்னா பின்னால் வந்து ஒரு ஆப்பை அடிக்க போகிறாருன்னு அர்த்தம். இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து யோகமாக கொடுத்துட்றாரு, இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு. சில அன்பர்களுக்கு வந்து பாருங்க, சுக்கர பகவான் வந்து மிதுன ராசி, மிதுன லக்கணமாகி அவர் வந்து சுக்கர பகவான் வந்து உச்ச நிலையில் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் பஞ்சமாதிபதி உச்சம், சுக்கர பகவான் உச்சம், சுகபோகம் அவ்வளோதான் சிறப்பு அப்படின்னு கணக்கெடுத்துருப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசியாக இருந்தார்னு வைங்களாம், அங்கே அவர் வந்து 3-8 மகா பாவியாக வந்துடுறாரு. அப்போ என்னாகும், பூர்வீக சொத்தை விட்டு வித்துட்டு நீங்கள் வெளிப்பக்கம் போய் நீங்கள் வந்து தனிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சூழல் உருவாக்கி விட்டுருவார். அப்போ ராசியும் லக்கணம் ஒரு போல அமைந்து அவங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து நட்பு ராசியாக வந்து யோகமாக இருக்கும் பட்சத்தில் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களால் சுகங்கள், இப்படி எல்லா விஷயத்தையும் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் விட மாட்டார், வலுக்கட்டாயமாக கொண்டு கொடுப்பாரு. ஆனால் 6-8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு வந்துட்டார் அப்படின்னா சின்ன நீங்கள் வலுக்கட்டாயமாக தேடி போனாலும் வெளுக்காமல் விட மாட்டார். அப்போ இந்த சுக்கர பகவான் வந்து யோகமாக இல்லாத அன்பர்களுக்கும் யோகமாக இருக்கும் அன்பர்களுக்கும் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம்? சுக்கரன் அப்படின்னா முதல்ல நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா மகாலட்சுமி அம்மன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மகாலட்சுமி அம்மன் கோவில் வந்து எல்லா ஊர்களையும் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அப்போ மகாலட்சுமி அம்மனை தான் வழிபாடு செய்யுமான்னு கேட்டிங்கன்னா அதையும் தாண்டி உங்கள் ஊரில் உள்ள கிராம தேவதைகள் என்று சொல்லக்கூடிய மாரியம்மன், அம்மன் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யலாம். அந்த அம்மன் தெய்வங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலங்காரப்படுத்தி வழிபாடு செய்யும்போது யோகமாக செயல்படும். கல்ச்சிலையாக இருக்குது, அதில் வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வாசனை திரவியம் என்று சொல்லக்கூடிய அந்த அக்தர், ஜவ்வாது, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் இறைவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். யா நீங்கள் என்ன நினச்சி வாங்கி கொடுக்கலோ அது அவ்வளோ அப்படி பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே சமயத்தில் கல்ச்சிலையாக இல்லை, செங்கல் சிலை சம்பந்தப்பட்ட அமைப்பு சில ஊர்கள் இருக்கும்ல, இவங்களு அந்த கோவிலில் நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும்னா மல்லிகைப்பூ மாலை, மாலை பூ மாலையால் அலங்காரம் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யணும். சுக்கரன்னா பூ, பட்டு துணி எடுத்து கட்டுறது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து உங்கள் ஜாதகப்படி செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கரன் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு கெடுக்கிறங்கிற அமைப்பில் வந்து செஞ்சால் கூட நீங்கள் வணங்குற தெய்வம் வந்து தட்டும், ஏண்டா அவன் தான் நல்லதான உன்னை வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறான், பிறகு எதுக்கு வந்து அவன் தொந்தர பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி அந்த தெய்வமே அந்த கிரகங்களை வந்து நகர்த்தி விடும். யோகத்தை வந்து கொஞ்சம் கூட்டி கொடு, தோஷத்தை குறைச்சி கொடு, அதான் எல்லாம் வழிபாடு முறை சரியாக போயிட்டுருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வங்கள் வந்து அங்கே கட்டளையிடும்.
சில அன்புகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, சில இல்லை பல எல்லா ஜாதிலையும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, எல்லாருக்குமே யோகமாக சுக்கர பகவான் வரவே மாட்டார், கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ராசியும் லக்கணமும் ஒருபோரை வந்தவங்களுக்கு மட்டும்தான் அவர் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு செய்வாரே தவிர, ராசியும் லக்கணமும் பகை ராசி பகை லக்கணம் பகை லக்கணம் பகை ராசி இப்படி மாறி வந்துட்டுன்னு வைங்களாம், சொல்ல வேண்டியதே கிடையாது. சுக்கரதசை வந்த உடனே அவர் ஏற்கனவே ஒத்த கண்ணு சுத்தர சுக்கர பகவானுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, இன்னொரு கண்ணையும் பிடிங்கிடலாமான்னு நினைப்பார். ஒரு விஷயத்தை கொடுப்பார், கொடுத்துட்டு அதில் ஒரு பெரிய மைனஸ் ஒரு வண்டி வாகனம் வீடு வாசல் ஒன்று பெரிய லக்ஜரியாக லக்கணப்படி அமைச்சு கொடுத்துருப்பாரு. ராசிப்படி பார்த்தீங்க அப்படின்னாச்சுனா மகா பாவியாக இருப்பார். அப்போ லக்கணப்படி அமைச்சு கொடுத்துட்டு ராசிப்படி அப்படியே லாக் பண்ணி வச்சுருப்பார், அனுபவிக்க விடாமல் மனசை போட்டு நொந்து நூலாவி என்னடா இந்த சுக்கரதசை வந்தால் யோகமாக செயல்படணும் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வண்டி வாகனம் வீடு வாசல் கடனை வாங்கி கடனை உடனே வாங்கி வாங்கிட்டோமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிற அளவுக்கு அப்படி திரு திரு திருன்னு முழிக்கிற அளவுக்கு வச்சு ஆணி வச்சுருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கர தோஷம் அப்படித்தான் செயல்படும். சரி, அதோட விட்டுட்டா பரவாயில்லையே. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவங்களுக்கும் மனைவியோட கருத்து வேறுபாடுகள், மனைவிக்கு இவங்களுக்கும் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள், தேவையில்லாத கெட்ட சகவாச உறவுகளை உள்ளே கொடுத்து அது மூலமாக ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ரெடியாக வாசல் காத்து நிற்பார், வாடா மகனை எப்பண்டா அவனுக்கு ஆப்படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது சுக்கர பகவானின் தன்மை. சரி, இந்த சுக்கர பகவான் வந்து ராசிக்கும் லக்னத்துக்கும் யோகமாக செயல்படணும்னா நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும்? முதல்ல தெய்வ வழிபாடு முறை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மன் வழிபாடு, உள்ளூரில் இருக்கிற கிராம தேவதைகள் வழிபாடுகள் அம்மன் வழிபாடுகளை வந்து அலங்காரமாக நீங்கள் இருக்கும்போது பார்க்கும்போது சிறப்பு. ஒரு பெரிய கோவில் இருக்குது, அலங்காரமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது, உள்ளூரில் உள்ள மாரியம் கோவிலாக இருக்குது, வழிபாடு செய்யலாமா? கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அதுவே உங்களுக்கான சுக்கர பகவானுக்கு உண்டான யோகமான கோவில். சரி, ஒரு மகாலட்சுமி அம்மன் கோவில் இருக்குது, அலங்காரம் இல்லாமல் தானேப்பா இருக்குது, பரவாயில்ல, மகாலட்சுமி அம்மன்னாலே சுக்கர பகவான் தான், அது எப்படி இருந்தாலும் வழிபாடு செஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் யோகமாகவே இல்லை, பிரச்சனையாகவே இருக்குது, சுக்கரன் வந்து வலுவாக இருக்கிறாரு, ராசிக்கு இல்லை வலுவாக இருக்கிறாரு, லக்னத்துக்கு பாதகமாக இருக்கிறாரு, இல்லை லக்னத்துக்கு வந்து யோகமாக இருக்கிறார், ராசிக்கு பாதகமாக இருக்கிறாரு, என்ன பண்ணுறது? இந்த அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு நல்லா வீட்டில் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடு முறை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும். சுக்கர பகவான் எந்த ஸ்தானத்தோடு இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற்போல். மூணாம் இடத்தில் இருந்தால் கருவில் கலைந்த பெண் குழந்தை சம்பந்தப்பட்ட உறவு இருக்கும், கேதுவோடு சேர்ந்திருந்தால் பாட்டிக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்திருக்கும், அது பெண் குழந்தையாக இருக்கும், ராகுவோடு சேர்ந்திருந்தால் தாத்தா பாட்டி அந்த அமைப்பு உள்ளே வந்துடும், அப்பா குரு சூரியன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனோடு சேர்ந்திருந்தால் சந்திரனோடு சேர்ந்திருக்கும் போது அம்மா அப்பா இருவருக்கும் சேர்ந்த ஒரு குழந்தை உங்களுக்கு சகோதரி உறவாக உள்ளே வந்துடும். பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் போய் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார், பாதகம் மாறன் சம்பந்தப்பட்டார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடு என்று சொல்லக்கூடிய அப்பா வழியில் உள்ள சகோதரி உறவு என்று சொல்லக்கூடியது குழந்தை ரூபத்தில் வந்து குழந்தையாக இருக்கும்போது ஒரு அமைப்பில் வந்து இறந்து போயிட்டாங்க அவங்கள வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிற அமைப்பு உள்ள இருக்கும். செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அங்கே செவ்வாய் வந்து ஆறு எட்டு பாதகம் மாறன் சம்மந்தப்பட்டு ரெண்டு சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய சகோதரி உறவு உங்களுக்கு சகோதரி உறவு இப்படி உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இந்த உறவுகள் இருக்கும். அதைத்தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் உங்களுடைய சுக்கர பகவான். அந்த சுக்கர பகவானை நீங்கள் வழிபாடு செய்துவிட்டு பிரபஞ்சத்தில் இருக்கிற மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது சுக்கர தோஷம் நிவர்த்தி ஆகும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? வெளியே இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற தெய்வங்களை நோக்கியே ஓடுவோம். மாரியம்மன் மகாலட்சுமி அம்மன் இப்படி ஓடி ஓடி வழிபாடு செஞ்சுட்டு இருப்போம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு தெய்வத்தை நம்ம மறந்துடுவோம். அப்போ என்ன ஆகும்? அந்த சுக்கர பகவான் வந்து நீங்கள் வெளியே இருக்கிற மாரியம்மன் இந்த தெய்வங்களை போய் நீங்கள் ஓடி போய் வழிபாடு செஞ்சு அம்மா எனக்கு இது கூடமா கஷ்டமாக இருக்கமான்னு சொல்லும்போது அந்த தெய்வம் வந்து கொடுக்கறதுக்கு ஓடி வரும். ஆனால் அதை உங்களிடம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் அந்த தெய்வங்கள் தவிக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுக்கரன் கொடுக்கக்கூடிய விஷயத்தை உங்கள் ஜாதகப்படி அந்த கிரகம் அந்த தெய்வம் கொடுக்குற அந்த வரங்களை அருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்கள் வீட்டில் பிறந்து இறந்த கன்னி தெய்வமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெண் தெய்வங்கள் சுக்கர பகவான் அம்சம் என்று பெண் தெய்வங்கள் அந்த தெய்வங்கள்கிட்ட தான் கொண்டு போய் அந்த இறைவன் கொடுப்பான். அந்த தெய்வங்கள் அந்த இறந்த தெய்வங்கள் தான் உங்கள் கையில் கொண்டு கொடுக்குமே தவிர நீங்கள் நேரடியாக நீங்கள் வாங்கி அதை அனுபவிக்க முடியாது. சத்தியமான உண்மை, அனுபவத்தில் கண்ட உண்மை, என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான். பிரபஞ்சத்தில் இருக்கிற கடவுள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓடோடி வந்து கொடுக்கணுமா? அங்கே உங்களுக்கு வந்து குரு பகவான் யோகமாக இருக்க வேண்டும்.
அதே சமயத்தில் சுக்கர பகவான் வந்து பாதகம் இல்லாமல் இருக்க வேண்டும். சுக்கரனும் குருவும் ஒரு ஜாதகத்தில் வந்து பாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்பை நீங்கள் எடுத்து ஆக வேண்டும். எடுத்தால் மட்டும்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற விஷயங்களை நீங்கள் நேரடியாக வாங்குறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி நீங்கள் வந்து இந்த வழிபாடு முறையை நீங்கள் வீட்டில் வந்து தினசரி சாப்பாடு வைக்கும்போது சாப்பிடும்போது அந்த உணவை கொடுத்து சாப்பிட்றது, அல்லது மாசத்தில் ஒரு தடவை வந்து அமாவாசை பௌர்ணமி வந்து சக்கரை பொங்கல் இந்த மாதிரி பாயசம் இது மாதிரி வச்சு வழிபாடு செய்வது, இது போன்ற வழிபாடு முறைகளை யார் முறையாக செய்துட்டு வந்துருக்கிறாங்களோ அவங்க குடும்பத்தில் வந்து தோஷம் இல்லாமல் இருக்கும், எல்லா விஷயமும் பரிபூர்ணமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க எதிர்பார்க்குற அனைத்து விஷயமும் சுகபோகமான ஒரு வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்ற கன்னி பெண்களின் வாழ்க்கை சுகபோகமாக இருக்கும், வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இருக்காது. உங்களுக்கே வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட அமைப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ரிப்பேர் இல்லாமல் அடிக்கடி பழுதாகாமல் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அப்படியே நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ அப்படியே இருக்கும். உங்களுக்கும் கடன் சார்ந்த விஷயம் இப்படி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி அதை நிவர்த்தியை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த வழிபாடு முறைகள் செய்யும் போது மட்டுமே. ஏன்னா பிரபஞ்ச அமைப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் வந்து இறைவன் வந்து மாரியம்மன் அப்படிங்கிற தெய்வத்தை நான் போய் வழிபாடு செஞ்சாலும் மாரியம்மன் தான், நீங்கள் போய் வழிபாடு செஞ்சாலும் மாரியம்மன் தான், சரிங்களா? அது அம்மான் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் உண்டானது, இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் சுக்கர பகவான் அப்படியே எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஜாதகத்தில் இருக்கிறார்கள, அந்த சுக்கரன் யார், உங்கள் சுக்கரன் எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாரோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட காரக உறவு ஏற்கனவே முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த உறவுல உள்ள கன்னி பெண்கள் குழந்தை பிறந்த உடனே இறந்த பெண் தெய்வங்கள் என்று சொல்லி பெண் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் வந்து கன்னியாக இருக்கும், அதுதான் உங்களுடைய சுக்கர பகவான். அந்த சுக்கரனை நீங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டில் நீங்கள் எடுக்கிற உணவு உள்பட, நீங்கள் எடுக்கிற ஆடை துணிமணி உள்பட, நகை உள்பட, இதெல்லாமே அந்த தெய்வத்தை நினச்சி படைச்சி வச்சு நீங்கள் எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணும் பொழுது அங்கே பிரபஞ்சத்துக்கு உண்டான அந்த மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி அம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வங்களும் பிரபஞ்சமும் சப்போர்ட் பண்ணும். உங்கள் ஜாதகப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சுக்கர பகவானும் யோகத்தை கொடுப்பார். எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, பிரபஞ்சம் அப்படிங்கிறது வலது கண்ணாக எடுத்துக்கோங்க, வீட்டில் உள்ள கன்னி தெய்வம் அப்படிங்கிறத இடது கண்ணாக எடுத்துக்கங்க. இரண்டு கண்ணையும் வச்சு நீங்கள் ஒளியை வந்து ஒரே சேர நீங்கள் பார்க்கும்போது தான் தங்கு தடை இல்லாமல் பார்க்க முடியும். அதையும் தாண்டி சில பேருக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அந்த அமைப்பெலாம் எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லையாப்பா, நாங்கள்லாம் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிற அமைப்பில் சொல்கிற அன்பர்களுக்கு வந்து நான் சொல்கிற பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசியும் லக்னம் ஒரு சேர வரும் அன்பர்களுக்கு சுக்கர பகவான் வந்து 6-8 தொடர்பு இல்லாமல் இருக்கும் அன்பர்களுக்கு இந்த வழிபாடு முறை வீட்டில் இருக்காது. யோகமாக நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் உங்களுக்கு வரம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்கள் ஜாதக சுக்கரன் கெட்டு போகவில்லை, சரியான அமைப்பில் கரெக்டாக இருக்கிறார் அர்த்தம். ஆனால் இந்த அமைப்பு 99% உள்ள அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இறந்த அமைப்பு வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும், சுக்கர பகவானின் தன்மையை பொறுத்து உள்ள இருக்கும். தாத்தா வழியா, அப்பா வழியா, உங்கள் வழியா, அம்மா உங்கள் தங்கச்சியா, அப்பாவுக்கு தங்கச்சியா, இப்படிங்கிற உறவு எல்லாமே உங்கள் ஜாதகத்திலே உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள பட்டினியாக போட்டுட்டு நம்ம வெளியே போய் பிரபஞ்சத்திட்ட போய் எனக்கு அதை கூட இதை கூடன்னு சொல்லி பிரபஞ்சத்தில் இருக்க தெய்வத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது அந்த தெய்வம் நம்ம வணங்கனுக்கு கொடுக்க தான் செய்யும். ஓடி வந்து உனக்கு என்னடா கொடுக்க வரும்போது குறுக்கே இந்த கன்னி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் தடுப்பார், எங்கே கொடுக்க போகிற, கொடுக்க நேரில் கொடுத்துருவியா, நீ கொடுக்குறக்கு உனக்கு அனுமதி இருக்கா, நீ தான் என்ன வந்து கிரகங்கள்ங்கிற பேரெலாம் அமைச்சு வச்சு அவன் கர்மா தந்தா போல எல்லாம் கொடுன்னு சொல்லி என்ன பிற்பாட்டி வச்சிருக்கிற 9 கிரகங்களையும். அப்போ நீயே விதிமுறை மீறினா எப்படி கொடுக்க, அந்த ஜாதகருக்கு நான் தானே கொடுக்கணும், அவன் என்ன வணங்கிட்டு நான் கொடுக்குறேன், நீ ஏன் கொண்டு கொடு அப்படிங்கும். இதுதான் நான் உணர்ந்தது, என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம். சுக்கர தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி செய்யணும்னா இப்படித்தான் செய்ய முடியும். மற்றபடி நீங்கள் வந்து எத்தனை கோவிலில் போய் அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்தாலும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது அந்த தோஷம் அப்படிங்கிறது வந்து இறை வழிபாடு நீங்கள் செய்கிறீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு குறை வர போகிறதில்லை, சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த இறைவன் ஓடோடி வந்து வரம் கொடுக்க ஓடி வருவான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ணாது. இறைவன் ஒரு பார்சலை கொண்டு கொடுத்துட்டான்னா அந்த பார்சல் உங்கள் வீட்டில் பார்சலாகவே இருக்கும், பிரித்து நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா உங்கள் ஜாதகம் வேலை செய்யணும், உங்கள் ஜாதகம் வேலை செய்தால் மட்டும்தான், உங்கள் ஜாதக சுக்கரன் வேலை செய்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த சுகபோகத்தை நீங்கள் அடைய முடியும். அடியன் வந்த விஷயம், சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.